வணக்கம். இன்றைக்கி மிஸ்ஸஸ் ஜானகியையும் அவங்களோட கணவரையும் தான் வரைஞ்சிருக்கேன். வாங்க, எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். கிரேயான்ஸ் பயன்படுத்தி தான் இந்த ட்ராயிங் வரையலான்ட்டுருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு திருப்தியான அவுட்புட் எனக்கு தெரியல, அதனால் பென்சிலுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவுட்லைன் வரைஞ்சப்போ அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவுட்புட் அந்தளவுக்கு திருப்தியாக எனக்கு இல்லை. இந்த ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம கலர் ட்ராயிங் வரையணும்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கிறணும். ப்ரௌன் கலர் பென்சில் கொடுத்து அவுட்லைன் வரைஞ்சிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிட்டு அழிலப்பர் வச்சு ஏற்கனவே உள்ள பிளாக் பென்சில் தெரியும்ல, அதை அழிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் இதில் என்ன செஞ்சிட்டேன்னா, பிளாக் பென்சில் இருக்கும்போதே க்ரையான்ஸை கொடுத்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பிளாக் பென்சிலும் க்ரையான்ஸும் கலந்து ஒரு கருப்பு நிறமாக முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஜானையோட ஹஸ்பண்டோட கன்னத்தில் பார்த்திங்கனாலும் தெரியும், இந்த கருப்பு கலர் வந்து மிக்ஸ் ஆனது உங்களுக்கு தெரியும். அது வந்து ட்ராயிங் கூட அழகை கெடுத்துருச்சு. இப்போது மீசை, புருவம், தலைமுடி எல்லாத்துக்கும் நான் வந்து பென்சிலை கொடுத்துட்ருக்கேன். ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அந்த நிறம் பார்த்திங்கன்னா மங்களாக மந்தமாக தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம புதுசாக ஒரு வாட்டர் கலர் பெயிண்ட்டப்போ வாங்கியிருக்கோம்ல, அந்த பெயிண்டில் பிளாக் பெயிண்ட் எடுத்து தலைமுடிக்கெலாம் அடித்து விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு நான் வந்து போர்ட்ரேட்ஸ் வரைய ஆரம்பித்து. சரி, வரைஞ்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோன் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. நான் வந்து வரைகிறதுக்கும் ஃபோன் பயன்படுத்துகிறேன், எடிட் செய்கிறதுக்கும் ஃபோன் பயன்படுத்துகிறேன், அப்லோட் செய்கிறதுக்கும் ஃபோன் பயன்படுத்துகிறேன். பொழுதுக்கும் ஃபோனே ஊற்று ஊற்று பார்க்குறதுனால கண்ணெல்லாம் கழுக்க ஆரம்பிச்சிடுச்சாக, கண் போட்டால் எப்போ புது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் செஞ்சிட்டேன். இந்த நாள் அபிஷேக்குமார் இருக்காங்களா, அவங்க தானே அந்த ஜானகி கேரக்டர் உருவாக்குனவங்க, அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த ஃபோட்டோ ஷேர் செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு வரையணும்னு ஆசையாயிடுச்சு. எப்படா விடியும் அப்படின்ட்டு இருந்தேன். மறுநாள், அதாவது நேற்று வந்து வரைஞ்சிட்டேன் இந்த ட்ராயிங். அவங்க த அபிஷேக் குமார் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்கு அவங்களுக்கு. முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஜானகி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து அப்லோடு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அபிஷேக் குமாரோட சேனல் கண்டுபிடிச்சேன். எப்படா அவங்க வீடியோஸ் புதுசாக ஜானகி வீடியோஸ் அப்லோட் செய்வாங்க அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஜானகியை. இப்போ வந்து ஜானகியோட ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா பென்சில் தான் கொடுத்தேன், ஸ்கின் கலர். அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து க்ரேயான்ஸ் கொடுத்தேன், அதனால் முகம் பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கவே. ஸ்பீட் ட்ராயிங்கும் இந்த ட்ராயிங் வீடியோ அப்லோட் செய்கிறேன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஜானகி ட்ராயிங் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அப்போது வந்து நம்ம வியூவர்ஸ் ஒருத்தங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி வரைஞ்சிருந்தாங்க, எனக்கு ஃபோட்டோ ஷேர் செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம ட்ராயிங் பார்த்து வரைஞ்சிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் வேணும், நீங்கள் வரையிறதுக்கு ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய குவாலிட்டியான ஃபோட்டோஸ் ஷேர் செய்வாங்க, ஒரிஜினல் ஃபோட்டோஸ். அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கிராப் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போது ஜானகியோட கைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேன்ஸ் தான் கொடுத்தேன். போய் பார்த்துட்டு வா. நான் ஒரு மணி நேரம் இன்னும் ரெண்டு மணி நேரம் வீட்டில் தான் இருப்பேன். ரெண்டு மணி நேரம் ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்கள் அம்மா சைக்கிள் எடுத்துகிட்டு அவள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் அந்த இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஒரு அரிசி பாக்கெட் தூக்கிட்டு வச்சுட்டு வச்சு போகும்போது ஓடிட்டு போச்சு. வரும்போது உத்தில கொடுத்து போட்டுட்டு மெதுவாக ஏற்றிட்டு வரச்சு. ஓட்டினா வந்துட்டு அவள் ஓட்டினான்னா இது வீலுக்கு போய் சொல்லிக்கிறோம். அப்போ விழுந்து மண்டே உடச்சி வரும்போது ஏற்றி வச்சு. சரி நான் போறேன். கதை சத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னத்தை பாக்குறது, என்னோட கணவர் வந்து கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வா சைக்கிளில் போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு போகணும். சட்டைக்கு பார்த்திங்கன்னா கோடு கோடு போட்டு தான் அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல, அதனால் ஃபுல்லாகவே பிங்க் கலரை வந்து ஷேடிங் கொடுத்துட்டேன். நான் வந்து நிறைய தடவை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் இந்த வீடியோவுக்கு. ரொம்ப போர் அடிக்குது, திரும்ப திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, இதே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பண்ணுறேன் இந்த வார்த்தை வந்து தமிழ் கிடையாது, செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய கணவர். அதுக்காகத்தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பண்ணுறேன் அப்படிங்கிற வேர்டை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். எங்கூர் பக்கத்துலலாம் செஞ்சியா, அந்த வேலையை செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதனால தான் இந்த செஞ்சியா, செஞ்சுருக்கேன், செஞ்சேன் இந்த வார்த்தையில் எனக்கு அதிகமாக வருது. நான் கிரேயான்ஸ் கொடுத்துட்டு சில இடங்களில் வந்து கலர் வந்து போய் சேராத மாதிரி இருக்கும், அதனால் மறுபடியும் பென்சிலில் கொடுத்து இந்தந்த இடத்துல கலர் இல்லாததில் போய் செட் ஆகிக்கிறது. அதனால் மறுபடியும் நான் வந்து ஸ்கின்க்கு வந்து பென்சில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.